ரூஸ்டர் லைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம்பூர் பிரியாணி விழா ரத்து. தலித் அமைப்புகளின் மாட்டுக்கறி கோரிக்கையும் இந்துத்துவ எதிர்ப்பு. பிரியாணி அண்டாவிற்கு இரண்டு பக்கமும் நெருப்பு. திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட ஆம்பூர் பிரியாணி திருவிழாவிற்கும் அப்படித்தான் ஆகிவிட்டது. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்று புகழ்பெற்ற ஆம்பூர் பிரியாணி. இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறது ஆம்பூர். தங்கள் மாவட்டத்தின் அடையாளமான இந்த உணவை கொண்டாடும் வகையிலும், வணிகத்தை பெருக்கும் நோக்கிலும், சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகையிலும் இந்த மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் ஆம்பூர் பிரியாணி திருவிழா ஏற்பாடு செய்தது மாவட்ட நிர்வாகம். ஆனால் இந்த பிரியாணி திருவிழாவில் மாட்டுக்கறி பிரியாணியும் போட வேண்டும் என்று தலித் அமைப்புகள் வலியுறுத்த, இந்த யோசனையை இந்துத்துவ அமைப்பு எதிர்க்க, கடைசியில் மழையை காரணம் காட்டி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிரியாணி திருவிழா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ஆம்பூர் வட்டத்தில் ஆம்பூர் பிரியாணி திருவிழா 13, 14, 15 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அன்று மட்டும் பகல் 1 மணி முதல் இரவு 8 மணி வரை இதை நடத்தவும் திட்டமிடப்பட்டது. நுழைவு கட்டணமின்றி மக்களை அனுமதிக்கவும், நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்கவும், பார்சல் தர மஞ்சள் பைகள் பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டது. பிரியாணி திருவிழாவை நடத்தி அதனை ஆவணப்படுத்தி அரசிற்கு சமர்ப்பித்தால் ஆம்பூர் பிரியாணிக்கு புவிசார் குறியீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. எனவே பொதுமக்களை திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில்தான் மாட்டுக்கறி சர்ச்சை எழுந்தது. ஒரு சமூகத்தினரின் விருப்ப உணவான மாட்டுக்கறியை இந்த பிரியாணி திருவிழாவில் புறந்தள்ளுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்தது. இத்திருவிழாவில் மாட்டுக்கறி உணவை சேர்க்க வேண்டும், மறுத்தால் இந்த அநீதியை எதிர்த்து சமூக நீதி வெற்றி பெற வர்த்தக மையத்திற்கு எதிராக மாட்டுக்கறி பிரியாணியை இலவசமாக விநியோகிக்கப் போவதாக கோட்டாட்சியர் காயத்ரியிடம் கடிதம் அளித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் ஓம் பிரகாஷ். ஆம்பூரில் அன்றாடம் 10,000 கிலோ அளவிற்கு விற்பனையாகிறது மாட்டிறைச்சி. அந்த அளவிற்கு அது அங்குள்ளவர்களில் பெரும்பான்மையினரால் விரும்பி உண்ணப்படுகிறது. ஆனாலும் ஆம்பூரில் நடக்கும் பிரியாணி திருவிழா என்கிற பொது நிகழ்வில் அரசே ஒதுக்கி வைப்பதை ஏற்க முடியாது என்று அக்கூட்டத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழர்களின் உணவு பழக்கத்தில் மாட்டிறைச்சி நெடுங்காலமாகவே இடம்பெற்றிருப்பதை பண்பாட்டு மானுடவியல் சார்ந்த ஆய்வுகள் பலவும் நிறுவியுள்ளன. தலித்துகள், இஸ்லாமியர் மட்டுமின்றி ஜாதி மதம் கடந்து பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் விரும்பி உண்கிற அவர்களின் கொண்டாட்டத்திற்குரிய மாட்டுக்கறியின் மீதான புறக்கணிப்பும் இம்மக்களின் உணவு பண்பாட்டை அவமதிப்பதாகிவிடும். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்துள்ளது. இதனிடையே நமது பண்பாட்டிற்கும் ஒவ்வாத உணவு பழக்கத்திற்கும் திருவிழா நடத்துவது கண்டிக்கத்தக்கது என இந்து முன்னணி கட்சி இந்த திருவிழாவுக்கான எதிர்ப்பை தொடங்கியது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட ஆம்பூர் வர்த்தக மையத்தில் தேவையற்ற உணவு திருவிழாக்கள் நடத்துவது கண்டிக்கத்தக்கதென்றும், ஒரு பகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத உணவை விளம்பரப்படுத்த சில வியாபாரிகள் விருப்பத்திற்காக அரசு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், சிலர் இதில் மாட்டுக்கறியையும் சேர்க்க கோரிக்கை வைத்துள்ளனர் என்றும், அமைதியான ஆம்பூரில் இதனால் பிரச்சனை ஏற்படும் என்றும் இந்து முன்னணி தமது அறிக்கையில் தெரிவித்தது. இருதரப்பின் இருவேறு விதமான எதிர்ப்புகளையும் குறித்தும் அதிகாரிகள் ஆலோசித்தனர். இந்நிலையில் அடுத்த சில நாட்களில் மழை இருப்பதால் தேதி குறிப்பிடாமல் ஆம்பூர் பிரியாணி திருவிழா ஒத்திவைக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூஸ்டர் லைவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.